டாமினோஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் வந்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி எனக்கு டாமினோஸ்னாலே என்னன்னு தெரியாது. நான் வந்துட்டு ஷோஸ்லலாம் பார்த்துருக்கேன், அது அழகழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க, தட்டி விடும்போது அந்த சவுண்ட் கேட்கறதுக்கே அமேசிங்காக இருக்கும். டவர் ஆட்டாக அடுக்கி வச்சுருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விழுகும், அதெல்லாம் நான் நிறையா பார்த்துருக்கேன். எங்கள் தாத்தா பாட்டி தான் வாங்கி தந்தாங்க. அப்புறம்தான் எனக்கு டாமினோஸ் எப்படி யூஸ் பண்ணணும் லேர்ன் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம டாமினோஸ்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். டாமினோஸ்னா இந்த மாதிரி ஒரு சின்ன உட்டன் பீஸ் தான். உட்டன் பீஸ்னு இல்லை, இது பிளாஸ்டிக்கில் இருக்கும், உட்டனில் இருக்கும். ஆனால் ஏன் நான் யூஸ் பண்ணுறது வந்துட்டு உட்டன் தான். பார்த்தீங்கன்னா 0.5, அப்புறமா விட்த் பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர், பிரெத் பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர். இதுதான் வந்துட்டு ஒரு டாமினோவோட சைஸ். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம டாமினோஸை எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இப்படி வந்துட்டு அடுக்கணும். எப்படி பிடிக்கணும்னா ஆக்சுவலி டாமினோவெல்லாம் இந்த ரெண்டு ஃபிங்கரும் இப்படி, தம் ஃபிங்கர் இப்படி இப்படி பிடிச்சிட்டு இப்படி அடுக்கணும். நான் வந்துட்டு இப்படி கசா முசான்னு அடுக்கிட்டு இப்படி தட்டி விட்ட பாருங்கண்ணே, நீட்டாக இல்லைல்ல. இதை ப்ளூ பிளாக் பாருங்கள், இப்படி வந்திருக்கு, ப்ரௌன் பிளாக் இப்படி போயிருக்கு, அந்த மாதிரி நிறையா நல்லா இல்லைல்ல பார்க்குறதுக்கு. இதை நீட்டாக அடுக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி அப்படி ஹேண்டில் பண்ணிக்கணும், ஹேண்டில் பண்ணி இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கணும். இது விழுந்துருச்சுன்னா நீங்கள் வந்துட்டு கிவ் அப் பண்ணிடக்கூடாது, திருப்பி திருப்பி நீங்கள் பண்ணணும். இது விழுந்துச்சுன்னா அது உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும், அதனால் நீங்கள் வந்துட்டு கிவ் அப் பண்ணக்கூடாது. ஸோ இப்படி இது வந்துட்டு இப்படி கோணையாக இருக்கு இல்லையா, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுக்கு ஸ்கேல் வச்சு கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணி விட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆயிரும். இப்போ நான் தட்டி விட்றேன், நீட்டாக இருக்கும் பாருங்கள். பார்த்தீங்களா நீட்டாக இருக்குது டாப்பிள் பண்ணதுக்கப்புறம். அப்புறம் இன்னொன்று, நம்ம இப்படி அடுக்கிட்டு இருப்போம் இல்லையா, அடுக்குனதுக்கப்புறம் கேப் நம்ம வந்துட்டு நிறையா விட்டால் அது நல்லா இருக்காது. அது பண்ணும் போது டாப்பிள் பண்ணும் போது அதே கம் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால் நம்ம வந்துட்டு ஒரு பிளாக் விடுற மாதிரி இருக்கணும் கேப். இதுதான் வந்துட்டு எல்லா இதுக்குமே பண்ணணும். ரொம்ப அதிகமாக விட்டுட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், நான் பண்ணி காட்டுறேன் டாப்பிள். இது தனியாக விழுகுது இல்லையா, இப்போ நான் கிட்ட வச்சு காட்டுறேன் பாருங்கள், இது நல்லா இல்லை, இப்படி தனித்தனியாக விழுகுது. அதனால் நீங்கள் வந்துட்டு ஒரு பிளாக் கேப் விட்டால் போதும். இதுதான் வந்துட்டு பேசிக்கானது. இது நீங்கள் வந்துட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக மட்டும்தான் எடுக்கணும்னு இல்லை, லைன் ஃபார்ம் பண்ணுறது அவ்வளோதான். நீங்கள் வந்துட்டு இப்படி அடுக்கினாலும் ஒன்று தான், ஒரு வேலை இப்படி மேலே மேலே அடுக்கினாலும் ஒன்று தான், ஒரு வேலை இப்படி வச்சுட்டு இப்படி மேலே அடுக்கினாலும் அதுவும் ஒன்று தான். இருந்தாங்க, உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன், பாய்.